நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன, அதனால் பெறப்படுகிற நன்மைகள் என்ன? நம்ம சொல்ல ஏர்கள்லாம் ரொம்ப அந்த இந்த திட்டத்தில்தான் இப்ப வந்து வேல்பநாத்தூர் கிராமத்துல குடிநீர் தட்டுப்பாடு அதிகமா இருந்தது. அதுக்காக பெண்பணியாற்று தண்ணியில அரகநல்லூர்ல இருந்து பைப் வச்சு இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அந்த திட்டம் தலைவர் கலைஞர்கிட்ட கேட்டேன். அவங்க அது சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அறுபது பேருந்துகளே இப்ப வேட்டவரத்துல கட்டி வச்சிருக்கிறோம் நாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே போய் பஸ் ஏற மாட்டான். இப்ப இருக்கிற அந்த சிறிய நகரங்கள் எப்படின்னா பஸ் கடையை பார்த்துக்கிட்டே பஸ்ல யாருமோ நினைக்கிறான். வேட்டவரத்துக்கு ஒரு பைபாஸ் சாலை வேணும்னு முதல்வர் ஜெயலலிதாவோட 110 விதியில அந்த அதிமுக எம்எல்ஏ இருக்கும்போது அறிவிச்சிருக்காங்க சட்டசபையில. அது இன்னும் வரைக்கும் இந்த ஆட்சி அதை செய்யவே இல்லை. மக்களோட தொடர்ந்து பணியாற்றுவதன் மூலமாகத்தான் இப்ப நம்ம 5 முறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலேதான் அது ஒண்ணு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆகவே அது மாதிரி வரும்போது நம்ம ஆட்சி வந்தாதான் இன்னும் அதிக அளவுல அதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம் நேர்களே, இது திருவண்ணாமலை நம் தினமதி தேர்தல் களம் 2021 கேள்வியும் பதிலும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திரு கு பிச்சாண்டி அவர்களுடன் நேர்காணல். வணக்கம் நேர்களுக்கு. வணக்கம். கு பிச்சாண்டி அவர்கள் திருவண்ணாமலையினுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு எல்லாராலுமே அது வந்து சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையினுடைய சட்டசபை தேர்தல் வரலாற்றை பார்த்தோம்னா கூட இந்த திருவண்ணாமலையில் அதிக வாக்குகள் வித்தியாசம், கிட்டத்தட்ட 53,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்ற முதல் வேட்பாளர், முதல் எம்எல்ஏ நீங்க தான். நீங்க திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க, அதே மாதிரி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவும் இருந்திருக்கீங்க. இந்த ரெண்டு தொகுதியினுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? 96ல நீங்க சொன்ன மாதிரி அந்த 53,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றோம். அன்னைக்கு எல்லா மக்களும் பெருந்திரளாக ஆதரவு கொடுத்ததால் தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல அன்னைக்கு வெற்றி பெற முடிந்தது. அதுக்கப்புறம் அமைச்சராகவும் 96ல நான் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தோம். அதுல நம்முடைய பகுதிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கோம். இங்க கல்யாண மண்டபம் வீட்டு வசதித்துறையில முன்னே சென்னையில தான் கல்யாண மண்டபம் இருக்கும், வேற எங்கேயுமே சமுதாய கூடம் மாதிரி எதுவும் கட்டவே இல்லை. முதல் நம்ம தொகுதி இருக்கிறதுனால இங்க நம்ம திருவண்ணாமலையில சமுதாய கூடம் கட்டினோம். அதே போல அரசு அலுவலர்களுக்கு ஒரு புதிய ஏரியால குடியிருப்புகள்லாம் அமைச்சோம். என் துறையில அதெல்லாம் செஞ்சேன். இப்ப 2016ல மீண்டும் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியா மாறிடுச்சு. அதாவது கீழ்பெண்ணாத்தூர் எங்க திருவண்ணாமலையில இருந்து ஒரு பாதி ஒரு ஒன்றியம் அந்த கீழ்பெண்ணாத்தூர், அந்த துரியாபுரத்தை கலசபாக்கம் தொகுதியில இருந்து சேர்த்து அது ஒரு தொகுதியாக மாத்தினாங்க. அதால நான் அந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில வேட்பாளர் தலைமை எனக்கு வந்து போட்டியிட சொன்னாங்க. தேர்ந்தெடுத்துட்டாங்க மக்களுடைய 35,000 ஓட்டு வித்தியாசத்துல பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. அதால மீண்டும் இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னோட தொகுதியில வேட்பாளர் எடுத்திருக்காரு. எப்பவுமே வந்து திரு கு பிச்சாண்டி அவர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் என்னன்னா, எந்த நல்ல நிகழ்வு அல்லது சாதாரண துக்க நிகழ்வா இருந்தாலும் கூட தொகுதியில் இருக்கக்கூடியவருடைய எல்லாருடைய வீட்டுக்கும் சென்று வருகிறவர், கட்சி பேதம் இல்லாமல் சென்று வருகிறவர் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு தொகுதியில மற்ற இடங்கள்லயும் இருக்கு. நீங்க வந்து மக்களோட வந்து நெருங்கி பழகி அவங்களுக்கு எப்பயுமே இருந்தா அவங்க நம்ம மேல எப்பயும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவங்க வேற பெரிய எதிர்பார்ப்பு அதிகம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கும். அவங்களுக்கு அந்த சுகதுக்க நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும், அங்க இருக்கிற தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும். அப்படி தரும்போது மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்காங்க. கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி அந்த தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு முக்கியமான வாக்குறுதி சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன, அதனால் பெறப்படுகிற நன்மைகள் என்ன? அதாவது நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய தலைவர் கலைஞர்கள் ஆட்சி இருக்கும்போது கோவிந்தசாமி அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவர் தான் தலைவர்கிட்ட சொல்லி இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அந்த சமுத்திர ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை கொண்டு போய் அங்க இருக்கிற அவங்க ஏரிகளுக்கெல்லாம் கொண்டு போகணுன்ற அந்த எண்ணத்தோடு அதை துவக்கினாங்க. தோற்கும்போது நம்ம திருவண்ணாமலையிலிருந்து நம்ம பார்டர் வரைக்கும் தான் அந்த ஏரி அந்த கால்வாய் வெட்டப்பட்டது. அதுக்கு அண்ணாண்டெல்லாம் கால்வாயெல்லாம் வெட்டப்படுறதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கும்போது தான் இதை சொல்லி சமுத்திரையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வர்றதுக்குன்னு தனியாக போட்டால் அது பெரிய அளவில் அதனுடைய நீங்கள் எப்பயுமே தண்ணி வருடுறதுக்கு வழி இல்லை. அதுவே தென்பெண்ணை ஆற்றிலிருந்து செய்யாத்த இணைச்சு செய்யாத்திலிருந்து தண்ணி வர தண்ணியில் இந்த துரிஞ்சலாறு வழியாக கொண்டு வந்து நம்ம பல்லுண்டா போட்டாண்டிருந்து நந்தன் கால்வாயில் அனுப்பணுன்ற அந்த நிலையில இப்போ அந்த பணிகள் நாங்கள் போன வேற
எம்எல்ஏவா இருக்கும்போது ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் தூர்வாரி நம்ம சைடு வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கு அண்ணாண்டு அந்த பக்கம் எதுவும் செய்யாம இருக்கிறாங்க. நம்ம சைட்ல நீங்க ஏறுகள்லாம் ரொம்பதுன்னா அந்த இந்த திட்டத்துல தான் இப்போ வந்து ரொம்ப. நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அப்பொழுது துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்ணாத்தூர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நின்று கொண்டு மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் அது ஒரு அளித்திருந்தார்கள். சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் கூட பல உதவிகள் செய்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகவும் பேசப்பட்டது. அது நீங்க தான் பக்கத்துல இருந்து எல்லாவற்றையுமே அதை செய்து கொடுத்தீங்க. அது என்ன திட்டங்கள் சார்? 16 கோடியில நம்ம கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்துல குடிநீர் தட்டுப்பாடு அதிகமா இருந்தது. அதுக்காக தென்பெண்ணாத்து தண்ணியில அரகநல்லூர்ல இருந்து பைப் வச்சு இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் தண்ணீர் கொண்டு வருவதற்காக அந்த ஒரு திட்டம் தளபதி தலைவர் கலைஞர்கிட்ட கேட்டேன். அவங்க அது சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. தளபதி வந்துதான் அது திறப்புழா பண்ணாரு. அது திறப்புழா பண்ற மேடையிலதான் இந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா அளவுக்கு மாறிவிட்டது. ஆனா தாலுகா மாறிட்டே ஒழிய அதற்கான முழு வசதிகள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேக்குறாங்க. நீங்களும் அதற்காக பல முயற்சி எடுத்திருக்கீங்க. எப்ப அந்த அதற்கான முயற்சிகள்லாம் நிறைவேற்ற வந்து தாலுகா அலுவலகம் கட்டிட்டோம். இந்த ஆட்சியிலே கூட நாங்கள் சட்டமன்றத்துல பேசி தாலுகா அலுவலகம் குவார்டர்ஸ் அது போன்றவர்கள்லாம் இப்போ கட்டியிருக்கிறோம். அதே இப்போ ஓரளவு பெரிய வளர்ச்சி இப்போ இன்னைக்கு பெண்ணாத்தூர் வளர்ச்சி பெற்றிருக்குது. 30 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையா தரம் உயர்த்தணும். பள்ளிக்கூடத்தை ஹைஸ்கூல் இப்போ புது பில்டிங்லாம் கட்டிருக்கோம். பெண்கள் பள்ளிக்கெல்லாம் கட்டி கொடுக்குறோம். தீயணைப்பு நிலம் நினையம் அங்கே கட்டி கொடுத்துருக்குறோம். அப்படி பல்வேறு வகையில அந்த கிராம வந்து கீழ்பெண்ணாத்தூர் பேராட்சி ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி அந்த மியூசியம் பண்ணணும்னா அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலதான் அது ஒண்ணு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆகவே அது மாதிரி வரும்போது நம்ம ஆட்சி வந்தாதான் இன்னும் அதிக அளவுல அதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கிராமப்புறம் அது பெண்ணாத்தூர் வந்து மிக முக்கியமான இடம். அந்த ஹைவேஸ்ல இருக்கு. சென்னை டு திருவண்ணாமலை வருகிற வழியில இதை விட இன்னும் சொல்ல போனோம்னா மாவட்டத்தினுடைய எல்லை. அப்ப அந்த இடத்துல ஒரு பேருந்து நிலையம் வந்து இப்ப சாதாரணமா அதே ஹைவேஸ்குள்ளாரே வர மாதிரி இருக்கு. அத ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வைப்பதற்கான திட்டங்கள் ஏதேனும் வைத்திருக்கிறீர்கள்? ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இப்ப வேட்டவரத்துல கட்டி வச்சிருக்கிறோம் நாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே போய் பஸ் ஏற மாட்டான். இப்ப இருக்கிற அந்த சிறிய நகரங்கள் எப்படின்னா பஸ் கடையை பார்த்துக்கிட்டே பஸ்ல ஏறணும்னு நினைக்கிறான். நீ ஒரு தூரத்துல கட்டினீங்கன்னா அதுக்கு போக மாட்டான். நாங்க பார்த்தோம் தூரம் அந்த பக்கம் ஓரத்துல எல்லா ஓரத்துல இடம்லாம் இருந்தது பேரூராட்சி இடம் அங்க கட்டிடலாங்கன்னு பார்த்தோம். அங்க கட்டினா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. வேட்டவளம் மாதிரிதான் ஆயிடும் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் வந்து இன்னும் அந்த ஊர் வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்ம அந்த பெரிய பேருந்து நிலையத்தை அது கொண்டு போக முடியும். இப்ப மக்களுக்கு இப்ப நாங்க கட்டி கொடுக்கோம். எம்எல்ஏ ஃபண்ட்ல தான் கட்டி கொடுத்துருக்கோம். இப்ப அது வசதியா இருக்கு. யாரெல்லாம் நைட்ல வந்து பயம் இல்லாம இறங்குறாங்க போறாங்க அப்படிதான் விரும்புறாங்க ஜனங்க. அதாவது இரவு நேரத்துல வந்து இறங்குனா அவங்க தூரம் இவ்வளவு தூரம் நாங்க நடந்து வர முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆகவே எங்களுக்கு அந்த தூரத்துல வேணாம். இப்ப வேட்டவளத்திலயே நிறைய செய்திருக்கிறீர்கள். பெரிய கட்டிடங்கள் அறநிலையத்துறையின் மூலமாக அந்த கட்டிடம் கோவில் கட்டிடங்கள் வாடகைக்கெல்லாம் விடப்பட்டு நிறைய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கேயும் பல நல்ல திட்டங்கள் செய்யப்பட்டதா அந்த பகுதி மக்கள் கூறுகிறார். அங்க இன்னும் வேற என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? வேட்டவளத்துக்கான வாக்குறுதிகள். வேட்டவளத்துக்கு ஒரு பைபாஸ் சாலை வேணும்னு முதல்வர் ஜெயலலிதாவோட 110 விதியில நம்ம அப்ப எம்எல்ஏ இல்ல அந்த அதிமுக எம்எல்ஏ இருக்கும்போது அறிவிச்சிருக்காங்க சட்டசபையில. அது இன்னி வரைக்கும் இந்த ஆட்சி அதை செய்யவே இல்லை. அது தேசிய நெடுஞ்சாலை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில இந்த பக்கம் திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. இந்த பக்கம் வந்து விழுப்புரத்துல இருந்து மங்களூர் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. ரெண்டு பக்கமும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஆயிருக்கு. அதனால அந்த தேசிய நெடுஞ்சாலை ஆயிருக்கிறதுனால நம்ம வேற எந்த தொகுதியிலும் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலை அதை இப்போ சிறப்பா சாலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. மற்ற இவைகள்லாம் கோரிக்கை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த பைபாஸ் சாலை ஒன்றுதான். பெண்ணாத்தூர்ல நாங்கள் பைபாஸ் போட்டுட்டோம் ஏற்கனவே அந்த இதுல. இன்னைக்கு இதுல போட்டுதான் பைபாஸ் இல்லாம இருந்தது. இந்த பைபாஸும் விரைவில் போடுவதற்கு நம்ம ஆட்சி வந்து போட்டு முடிச்சிடுவோம். சாதாரணமா பார்த்தீங்கன்னா கிராமப்புற எம்எல்ஏக்களிடம் வந்து மக்கள் பேசுகிற பேச்சு வித்தியாசமா இருக்கும். நான் நகரப்புற எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுவதை விட கிராமப்புறத்துல இருக்கவங்க ஒரு உரிமையோட வந்து சாதாரணமா பக்கத்திலே நின்றுட்டு பேசுவாங்க. ஒரு இது இல்லாம ஒரு அந்யோன்யமா வந்து பேசக்கூடியவர்கள். நீங்களும் எளிமையான ஒரு எம்எல்ஏவா இருக்கிறதுனால இந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அப்படி அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட நிறைய கேட்கிற கோரிக்கைகள் என்ன? இல்ல அதிகமா இந்த நம்ம தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையாக்கர் கிராமம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷனு இந்த வீட்டு மனை பட்டா அந்த மாதிரி திட்டங்கள் தான் வந்து கேட்பாங்க. நம்ம நல்லா காத்துல இருக்கோம் கிடைக்கலன்னு.
நாங்க சட்டமன்றத்துல அது பல தடவை பேசியிருக்கோம் போற அதுல. ஆனா அவங்க ஓட் கொடுக்கறது இல்ல, முதியோர் பென்ஷன் எவ்வளவு நிறுத்தணுமோ நிறுத்தணும், அவங்க தலைவர் ஆட்சியில நிறைய கொடுத்தோம், ஆனா அவங்க கொடுக்கறதாவே இல்ல. அந்த மாதிரிதான் அவங்களுடைய இது. துறிஞ்சாபுரம் ஒன்றியத்தில இருந்து அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கு? இல்ல, துறிஞ்சாபுரத்துல இப்போ இது வரைக்கும் பல எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிலக்குறை கூட இல்லாம இருந்தது. இப்ப நாங்க மல்லவாடி, நாயுடு மங்கலம், பெரிய பஞ்சாயத்து மங்கலம், மங்கலத்துக்குன்னு ஒரு நிலக்குறை கிடையாது. எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பஜார்ல போய் கடையில தான் ஒதுங்கணும். இப்ப அங்கேயும் ஒரு நிலக்குறை கட்டிக்கிடுவோம். அதெல்லாம் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக அங்கே இருக்குது. அப்படி மக்கள் தேவைக்கு வேண்டிய குடிதண்ணீர் நீர் எங்கெங்க பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் குடிதண்ணீருக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து நம்ம ஆனந்தன்ற ஒரு கிராமத்துல அது ஒண்ணு திறந்திருக்கிறோம். அதே சொரகலத்தூர்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்திருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கால்நடை மருந்தகம் திறந்திருக்கிறோம். இப்படி நிறைய திட்டங்கள் இப்ப நம்ம வந்த பிறகு இந்த எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க அதை போராடி அதெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? அதாவது தொடர்ந்து நான் திருவண்ணாமலை தொகுதியில வேட்பாளருக்கு நிறுத்த வெற்றி பெற்றேன். அதே போல இப்போ அங்க கீழ்பனார் தொகுதிக்கு தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கேன். அது மக்களுடைய ஆதரவு, நமக்காக தொண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்றத அவங்க அடையாளம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நீண்ட காலமா நாங்க அரசியல் இருந்திருந்தாலும் மக்களோட தொடர்ந்து பணியாற்றுவதன் மூலமாகத்தான் இப்ப நம்ம அஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இப்ப ஆறாவது முறையா தான் இதுல மக்கள் எல்லாம் எனக்கு ஆதரவு அளித்து எல்லா இடத்துலயும் நல்லா வரவேற்பு கொடுக்குது. ஏன்னா அவங்க சொல்ற கோரிக்கைகள் இதெல்லாம் கேட்டு அவங்க எதாவது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஓய்வுக்கு நேரம் இல்லாமல் தொடர்ந்து பிரச்சாரம் பிரச்சாரம் என்று சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு நம்பி நிம்மதிக்கு நேரம் ஒதுக்கி இந்த பேட்டிக்கு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.